ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிராஜ் சேனல்லேருந்து கவிதா பேசுகிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காத பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் பழைய மரப்பெட்டி ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து இன்குபேட்டர் பண்ணியிருக்கோம். அதை எப்படி பண்ணியிருக்கேன்றது பார்க்கலாம் வாங்க. சும்மா காமிக்கலாம் தான் இந்த வீடியோ போட்டேன். ஆல்ரெடி இன்குபேட்டர் ரெடி பண்ணுற வீடியோவை நான் போட்டிருக்கேன். இது வேணுன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை, போய் பார்த்துக்கோங்க. இது வந்து எங்கள் வீட்டில் இந்த பழைய மரப்பெட்டியில் நாங்கள் கடையில் கொடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தோம். இதில் ரெண்டு பல்பும் ஒரு டிசி ஃபேனும் செட் பண்ணி தெர்மோஸ்டேட்டை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஹோல்டர் ரெண்டு டிசி ஃபேனு. நம்ம எதுவும் யூஸ் இல்லைன்னு தூக்கி போட்ட இது பின்னாடி கிடந்துச்சு, அது இன்றைக்கி யூஸ் ஆச்சு, அதனால் இதில் ரெடி பண்ணோம். இதில் வந்து இப்போ காடை முட்டையை நாங்கள் அடை வைக்கலான்னு இருக்கிறோம். அதில் எப்படி அடிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இம்யூடிட்டிக்காக ரெண்டு பவுலில் தண்ணி வச்சுட்டேன். அப்புறமா நம்ம முட்டையை இப்போ அடிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு லைனாக அடிக்கிருக்கேன். ஒரு லைனில் 15, இன்னொரு லைனில் 9, மொத்தம் 135 எக்கு இதில் லோட் பண்ண முடிஞ்சது. அதை எல்லாத்தையும் இதில் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எல்லா எக்கையும் லோட் பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. அதை பாருங்கள், மொத்தம் எக்கும் லோட் பண்ணியாச்சு. மொத்தம் 135 எக்ஸ் இருக்குது. இதில் எத்தனை ஆச்சு ஆச்சு என்னன்ற வீடியோவை நான் அப்புறமா போடுறேன். இது சும்மா பழைய திங்ஸில் ரெடி பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சும்மா 2 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை. நல்லாவே ஒர்க் ஆகுது இன்குபேட்டரு. ஆச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.